வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து குயிக்கா சட்டுன்னு ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். ஒரே ஒரு ரெசிபி தான், சிங்கிள் ரெசிபி தான். ஆனா சட்டுன்னு பண்ண போறோம், புளியெல்லாம் சேர்க்காம தக்காளி மட்டும் போட்டு மசால் கிசால் எதுவுமே இல்லாம ஆனா சிம்பிளா டேஸ்டியா பண்ண போறோம். கச்சட்டியில எண்ணெய் விட்டாச்சு, நல்லெண்ணெய், அது காஞ்சின் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி போட்டுடலாம். தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி சேர்த்துருக்கேன். புளிப்புக்கு வந்து தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். நான் வந்து நல்லா ஒரு இந்த சைஸ்ல ஒரு கப்ல வந்து சாதம் அரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து பாதி வந்து தோரம்பருப்பு, அதை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் 5 தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா புளிப்பு வந்து தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதுக்காக நீங்கள் வேணும்னா வந்து தக்காளியும் புளியும் மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பட் தக்காளி மட்டும் போட்டு பண்ணும்போது அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தக்காளி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். தக்காளி வந்து லைட்டாக சும்மா வதக்கியிருக்கோம் நாம. இதுலேயே பீன்ஸு, கேரட்டு, காய்கறிலாம் நம்மளுடைய விருப்பம் தான், என்ன இருக்கோ அந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒன்றே ஒன்று இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பையும் சேர்த்துருவோம். ஓரளவுக்கு வெந்திருக்கும், நம்ம வந்து உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்பைஸ்ல இருக்கிற சாம்பார் பொடி யூஸ் பண்றேன். நீங்கள் வீட்டில் நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, நார்மல் சாம்பார் பொடி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இருந்தால் இதை நீங்கள் லைஃப் ஸ்பைஸ் வாங்கியிருந்தீங்க சாம்பார் பொடி அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து இந்த சாம்பார் சாதம் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுது. கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் நான். அப்படியே லைட்டாக மூடி வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வந்து 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு, இந்த மாதிரி நல்லா குழவாக வெந்திருக்கணும். நார்மலாக சாம்பார் சாதம் பண்ணுற மாதிரி தான். இன்றைக்கி கொஞ்சம் கூட எனக்கு டைம் இல்லை, நீங்கள் டைம் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம முடித்த சமையல் முடித்தோடனே உங்களுக்கு வீடியோவும் வந்துடும். ஸோ அதனால் வந்து டைம் இல்லாதனால அர்ஜென்ட்டாக ஒரு டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் சாதம் தான் பண்ணுறேன். பெரிய பிளானிங்லாம் கிடையாது, என்ன பொடி இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் சாதம் இருக்கு, அவ்வளோதான். இந்த வீடியோ முடித்த கையோட டைம் நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ தான் முடிக்க போகிறோம். முடித்த கையோடவே உங்களுக்கு வீடியோவும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கொதிச்சுட்டு நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம இந்த சாம்பார் தக்காளி போட்டு வதக்கணும் இல்லையா, அப்போயே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு வேணும்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெருசாக தண்ணியெலாம் விடலை நான். அந்த உப்பு போட்டது, தக்காளியோட தண்ணி, அதெல்லாம் சேர்ந்தே வந்து நல்லா கொதிச்சிடுது நமக்கு. ஸோ ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிடுது. நம்மளுடைய சாம்பார் சாதம், அதிரடியான ஒரு சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு மேலாக வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்க வேண்டிய கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நான் வந்து முன்னாடியே தாளிச்சிட்டேன். வேணும்னா நம்ம லாஸ்ட்டாக கூட தாளிச்சிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேனா நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான டக்குன்னு பண்ற மாதிரி ஒரு சாம்பார் சாதம். இது டிஃபன் பாக்ஸ்க்கும் நல்லா இருக்கும், வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இதுக்கு நீங்க தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு காரக்கறியோ இல்லை அப்பளாமோ வடாமோ தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து வடாம் போட்டு தான் நான் சாப்பிட போறேன். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் ட்ரை பண்ணல அப்படின்னா டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.